மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் 62 கோடியே 42 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்கு ரூபாய் 62 கோடியே 42 லட்சம் மதிப்பீட்டில் சென்னை கிண்டியில் தமிழ்நாடு மாநில விற்பனை வாரியத்திற்காக வேளாண் தொழில்நுட்ப பசுமை பூங்காவில் நிர்வாக கட்டிடம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதிய ஒழுங்குமுறை விற்பனை கூடம், திருவண்ணாமலை மாவட்டம் தெள்ளானந்தல் சமையல் எண்ணெய்களுக்கான இயந்திரங்களுடன் கூடிய நவீன சிப்பம் கட்டும் அமைப்பு மற்றும் சந்தை ஊக்குவிப்பு மையம், வேளாண்மை துறைக்காக தமிழ்நாடு மாநில வேளாண்மை விற்பனை வாரியத்தின் மூலம் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் கட்டுமான பணிகள், விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வல்லம் செஞ்சி, கடலூர் மாவட்டம் குமராட்சி கீரப்பாளையம் காட்டுமன்னார் கோவில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, அரியலூர் மாவட்டம் அரியலூர் ஆகிய கட்டுமான பணிகளை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி.